நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த அந்த நாள் உண்மையான முஃமின்களுக்கு அது பெருநாள்தான். பெருநாள் என்ன? பெருநாளை விட அதிகமாக நாங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாளாக அன்றைய தினம் உண்மையான முஃமின்களுக்கு அமைந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்ததை கொண்டு சந்தோஷம் அடையக்கூடியவன் முஃமின். யார் சந்தோஷம் அடையவில்லையோ அவனுடைய உள்ளத்திலே பொறாமை எழுகிறதோ அவர்கள் ஷைத்தானுடைய கூட்டத்தினர். குர்ஆன் இறங்கிய அன்றைய இரவுக்கு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று ஒரு எல்லை வைத்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அன்றைய நாளுடைய எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள், எத்தனை நாட்கள் அது சிறந்தது என்பதனை எல்லை இல்லாமல் சொல்லிவிட்டான் இறைவன் ஹத்த சுபஹானஹு வ தஆலா. அந்த அளவு சிறப்புக்குரிய ஒரு நாள் தான் புனிதமான ரபிஉனில் அவ்வல் மாதத்திலே பிறை 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன் அம்மா பஅத். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வசந்தத்தின் மாதமாம் புனிதமான ரபியூனில் அவ்வல் மாதம். ரபியூனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே உண்மையான முஸ்லீம்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான சந்தோஷம் மலரும். அது ஏன் என்று நாங்கள் பார்ப்போமே என்று சொன்னால், உண்மையான முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் எங்கள் காரூண்ய நபி கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஹப்பத் அன்பு உள்ளத்திலே நிரம்பி இருக்கும். அவர்களின் மீது கொண்ட பாசத்தினாலும் அன்பினாலும் அவர்கள் பிறந்த மாதம் வருகின்ற பொழுது உண்மையான முஃமின்களுடைய உள்ளத்தில் சந்தோஷமும் ஏற்படும். இது இயற்கைதானே. அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தை உண்மையான ஈமானியர்கள் ஒரு பெருநாளாகவே கொண்டாடுவார்கள். ஏன் அப்படியான அந்த பெருநாளாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால், அது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினம் ஒரு பெருநாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியிலே கொண்டாடப்படுகின்ற பெருநாட்கள் 2. ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். உங்களுக்கு கேட்க முடியும், இது என்ன புதுவிதமாக ஈத் மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினமும் ஒரு பெருநாளாக இவர்கள் கொண்டாடுகிறார்களே, மூன்றாவது பெருநாளா என்று. உண்மையாக நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லை என்று இருந்தால் இந்த நோன்பு பெருநாளும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லை என்று இருந்தால் ஹஜ் பெருநாளும் கிடையாது. இப்படி இருக்கின்ற பொழுது பெருநாட்களுக்கெல்லாம் ஒரு பெருநாள் இருக்கிறது என்றால் அது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாள்தான். உலகத்திலே வாழுகின்ற எல்லா முஸ்லீம்களுக்கும் அது ஒரு திருநாளாக, பெருநாளாக, கொண்டாட்டத்துக்குரிய நாளாக அமைந்திருக்கிறது, சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி
இன்ற தினத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தை எமக்கு பெருநாளாக கொண்டாட முடியுமா என்று நாங்கள் சிந்தனை செய்து பார்த்தால் குர்ஆன் நமக்கு சொல்கிறது கொண்டாட முடியும் என்கிறான் இறைவன் ஹக் சுபஹானஹு வதஆலா. சூரத்துல் யூனுஸ் 58வது வசனத்தை எடுத்து பாருங்கள். குல் பிஃபலில்லாஹி வபிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல் யஃப்ரஹு என்று இறைவன் ஹக் சுபஹானஹு வதஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்கிறான். ஃபதலை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த இடத்துல ஃபதலுக்கு ஒரு விளக்கம் சொல்வார்கள். ஃபதல் என்று சொன்னால் குர்ஆன் இஸ்லாம் என்று தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள். வபி ரஹ்மத்திஹி ரஹ்மத்து என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான் என்று நமக்கு முஃபஸ்ஸிரீங்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நாங்கள் குர்ஆனை கொண்டும் இஸ்லாம் வந்ததை கொண்டும் சந்தோஷம் அடைகிறோமா இல்லையா? அதுபோலதானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்றான் த ரஹ்மத் நமக்கு கிடைத்ததை கொண்டு நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஃபதல் இந்த இடத்துல குர்ஆன் என்று நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆன் இறங்கியது லைலத்துல் கத்ருடைய இரவு. அதை அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவையில் தான் நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்கிறோம். அப்படியானால் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை எவ்வாறு சிறப்பித்து வைத்தான்? குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறப்பானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஏன்? இறங்கிய நாள் மட்டுமல்ல அந்த மாதமும் கூட சிறப்புக்குரியது. ஷஹ்ர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கியது ரமலானுடைய மாதத்தில். அதனால் அந்த மாதமே சிறப்புக்குரிய மாதம் என்றல்லவா அல்லாஹ் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். அப்படி என்று சொன்னால் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வதஆலா ஃபதல் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் இறங்கிய இரவு 1000 மாதங்களை விட சிறப்பானது. அந்த மாதம் கூட சிறப்புக்குரிய மாதம். அன்றைய பவலிலே நோம்பு நோற்றால் அதற்கு கூலி அதிகமாக கிடைக்கிறது. அன்றைய இரவையில் நின்று வணங்கினால் அல்லது வணக்கங்கள் செய்தால் அதற்கென்று தனிப்பெரும் சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அதே வசனத்தில் தானே அடுத்த வார்த்தை வருகிறது, வபி ரஹ்மத்திஹி ரஹ்மத்தை கொண்டும் நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் இந்த ரஹ்மத்து என்பது யார் என்பதை சொல்லுகின்ற பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன், நபியே நாயகமே உங்களை நாங்கள் இந்த உலகங்களுக்கு ரஹ்மத்தாகவே அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் ரஹ்மத் என்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்தாக இந்த உலகங்களுக்கு வந்த தூதர் இந்த உலகத்தில் அவதரித்த நாள் எந்த அளவு சிறப்புக்குரியது என்பதனை நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். 1000 மாதங்களை விட குர்ஆன் இறங்கியது அன்றைய தினம் சிறப்புக்குரியதென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குத்தானே அந்த குர்ஆனே அருளப்பட்டது. அப்போ கொடுக்கப்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இல்லை என்றால் குர்ஆனை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருப்பான்? அல்லாஹ்வுடைய நாட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியிலே சொல்கிறான். நீங்கள் இல்லை என்றால் வானம் பூமி வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எத்தனை கோடான கோடி படைப்பினங்கள் இருக்கிறதோ அந்த எந்த படைப்பையுமே நான் படைத்திருக்க மாட்டேன் என்கிறானே அல்லாஹ். குர்ஆனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டுதானே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா இந்த உலகத்துக்கு அருள் இருக்கிறான். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாள் அன்றைய தினம் அது 1000 மாதங்கள் அல்ல, அதை விட மிக மிக மேலானதாக அன்றைய காலத்தில் இமாம்கள் கருதினார்கள். அதனால் தான் அல்லாஹ் கூட குர்ஆன் இறங்கிய அன்றைய இரவுக்கு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று ஒரு எல்லை வைத்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அன்றைய நாளுடைய எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் எத்தனை நாட்கள்
அது சிறந்தது என்பதனை எல்லை இல்லாமல் சொல்லிவிட்டான் இறைவன் ஹத்த சுபஹானஹு வதஆலா. அந்த அளவு சிறப்புக்குரிய ஒரு நாள் தான் புனிதமான ரபிஉனில் அவ்வல் மாதத்திலே பிறை 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாள். எனவேதான் இப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் என்று நமக்கு சொல்லித் தந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பை கொண்டு நாங்கள் சந்தோஷம் அடையவில்லை என்றால் எங்களை போன்ற ஒரு மூதேவி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என்பதுதான் நிச்சயம். முந்தைய நபிமார்களுடைய சமுதாயத்தினர்கள் அவர்களுடைய நபிமார்களுக்கு ஏற்பட்ட சில நல்ல நிகழ்வுகளை நினைவுபடுத்துகின்ற விதமாக அன்றைய தினங்களை அவர்கள் பெருநாளாக கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்க முடியும். சூரத்துல் மாயிதாவிலே 114வது வசனத்தை எடுத்து பாருங்கள். ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தோழர்கள் ஹவாரியூன்கள் என்று சொல்வார்கள். இந்த ஹவாரியூன்கள் நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, எங்களுக்கு சுவர்க்கத்திலிருந்து வரக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கு. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இறைஞ்சி சுவர்க்கத்து உணவை எங்களுக்கு இறக்கி வைக்குமாறு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்களேன் என்று ஹவாரியங்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது என்று அவர்கள் தடை விதித்தார்கள். பின்பு அந்த கூட்டத்தினர்கள் ஹவாரியங்கள் சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய நபியே, நாங்கள் ஆசைத்தானே படுகிறோம், சுவர்க்கத்து உணவு உண்ணணும் என்ற ஆசையாக இருக்கு, அதனால தான் கேட்கிறோம் அப்படி என்று சொன்னதும் நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சுவர்க்கத்தின் உணவை அல்லாஹ்விடத்தில் கேட்டு இறைஞ்சினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தினுடைய உணவுகளை இறக்கி வைத்தான். அந்த விஷயத்தை இறைவன் ஹக்கு சுபஹானஹு தஆலா சூரத்துல் மாயிதாவிலே 114வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, கால ஈஸபுனு மரியம் அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா தக்கூனு லனா ஈதல் லிஅவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க் வர்சுக்குனா வ அந்த ஹைருர் ராசிகீன் என்று இறைவன் சொல்கிறான். எப்படி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், வானத்திலிருந்து ஒரு மாயிதாவை ஒரு உணவு தட்டை நீ இறக்கி வைப்பாயாக, அந்த உணவு தட்டு இறக்கப்படுகின்ற அந்தைய நாள் எங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் முன்னுள்ளவர்களுக்கும் பின்னுள்ளவர்களுக்கும் அன்றைய தினம் பெருநாளாக இருக்க வேண்டும், ஒரு பெருநாளாக இருக்க வேண்டும், சந்தோஷத்துக்குரிய நாளாக அமைய வேண்டும், மற்றது உன்னுடைய அர்த்தாட்சியை வெளிப்படுத்துகின்ற விதமாகவும் அமைந்திருக்க வேண்டும் என்று நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இப்படி துஆ பிரார்த்தனை செய்ததை இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்லிக் காட்டுகிறான். இப்போ ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த கூட்டத்தினர்கள் ஹவாரியுங்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த உணவு தட்டில் கிடைத்த நாளை நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்த அந்த நாளை பெருநாளாக அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள், சந்தோஷப்பட்டு இருக்கிறார்கள். ஏன், நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய நிகழ்வை கூட நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். புகாரியிலே 3394வது ஹதீஸ் எண்ணிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் யூதர்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், ஏன் யூதர்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்று. அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள், இன்றைய தினம் ஆஷூராவுடைய தினம், முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். இன்றைய தினத்திலே தான் எங்கள் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தினர்களையும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்த நாள், காப்பாற்றிய நாள். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய பரக்கத்தை கொண்டு அந்த கூட்டத்தினர்களை அல்லாஹ் பாதுகாத்தான், அதுதான் உண்மை. ஆனால் அந்த யூதர்கள் அந்த தினத்தை நன்றி கூறும் முகமாக அவர்கள் நோன்பு பிடித்து அன்றைய நாளை ஒரு பெருநாளாக சந்தோஷத்துக்குரிய நாளாக அவர்கள் கொண்டாடினார்கள் என்பதனை நாங்கள் புகாரியனுடைய ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் எங்களுக்கு நன்றாக விளங்குகின்றது. இப்பொழுது பாருங்கள், முந்தைய சமுதாயத்தில் வாழ்ந்த நபிமார்
நபிமார்களுடைய கூட்டங்கள் அவர்களுடைய கவுங்கள் அவர்களுடைய நபிமார்களுக்கு ஏற்பட்ட சில நிகழ்வுகளையே பெருநாளாக கொண்டாடி இருக்கிறார்கள் என்றால் இவைகளுக்கெல்லாம் மேலாக அந்த நபிமார்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு காரணமாக அந்த உணவு தட்டு இறங்குவதற்கு காரணமாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுடைய கூட்டத்தினர்களும் பாதுகாக்கப்பட்ட அந்த நாள் இருக்கிறதே இதுவெல்லாம் யாரால் நிகழ்ந்தது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையை கொண்டுதானே அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த அந்த நாள் உண்மையான முஃமீன்களுக்கு அது பெருநாள் தான் பெருநாள் என்ன பெருநாளை விட அதிகமாக நாங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாளாக அன்றைய தினம் உண்மையான மூமின்களுக்கு அமைந்திருக்கும் எனவேதான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட அடிப்படையிலேதான் மூமின்கள் ஈத் மீலாது நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தை ஒரு பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்கு மாற்றமாக சில பேர்கள் அன்றைய தினம் எப்படி அது பெருநாளாகும் இஸ்லாத்தில் சொல்லாத உண்டு இஸ்லாத்தில் காட்டித்தராது உண்டு என்று வெறும் பூச்சாண்டி காட்டுவதை பார்த்து உங்களுடைய ஈமானை இழந்து விடாதீர்கள் அவர்களை ஒரு பக்கமாக வையுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்ததை கொண்டு சந்தோஷம் அடையக்கூடியவன் மூமின் யார் சந்தோஷம் அடையவில்லையோ அவனுடைய உள்ளத்திலே பொறாமை எழுகிறதோ அவர்கள் ஷைத்தானுடைய கூட்டத்தினர்கள் அதனால் அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை மீன்களுடைய உயிருக்கு உயிரான உத்தம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தை நாங்கள் அன்றைய தினம் எங்களுடைய உள்ளத்தினால் சந்தோஷம் அடைவோம் அதிகமாக செலவாத்தை ஓதுவோம் அவர்களின் மீது மௌலிது ஷரீஃபுகளை ஓதுவோம் அவர்களுக்காக வேண்டி அன்றைய தினத்திலே நிறைய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வோம் அன்றைய தினத்திலே எங்களால் எப்படியெல்லாம் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வகையிலே கொண்டாட முடியுமோ சந்தோஷம் அடைய முடியுமோ ஒரு பெருநாளைக்கு என்னென்ன எல்லாம் நீங்கள் செஞ்சு சந்தோஷம் அடைவீர்களோ அது போன்றதொரு சந்தோஷத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த பெருநாளையும் நீங்கள் சந்தோஷமாக கழியுங்கள் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருத்தத்தை தந்து கியாமத்திலும் சுவர்க்கத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலடியிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து லா இலாஹா இல்லல்லாஹ் லா